12 மணி நேர வேலை சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு. மே 12 தேதி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அனைத்து தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு. மே 12 தேதி சென்னையில் 120,000 ஆட்டோக்கள் போதாது. தமிழ்நாடு ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் அறிவிப்பு. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக திருச்சியில் 103.82 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. கோடை வெப்பத்தில் இருந்து தப்பிப்பதற்காக உதகைக்கு படையெடுத்த பொதுமக்கள். சாரல் மழை பெய்வதுடன் குழு குழு சீசன் நிலவியதால் பயணிகள் மகிழ்ச்சி. விடுமுறையை கொண்டாட சுற்றுலா தலங்களுக்கு படையெடுத்த பொதுமக்கள். மேகங்கள் தவழ்ந்து செல்லும் கொடைக்கானலில் குடும்பத்தினருடன் குதூகலம். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா சீசன் களை கட்டியது. ரோஜா தோட்டம், படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களில் அலைமோதிய கூட்டம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் கும்பகரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. வெயிலின் தாக்கத்தால் அருவியில் அலைமோதிய கூட்டம். விடுமுறை நாளில் ஈரோடு கொடிவேரி அணையில் குவிந்த பொதுமக்கள். அணை அருவியில் குளித்தும் பரிசலில் பயணம் செய்தும் உற்சாகம். முகூர்த்த நாளையொட்டி காஞ்சிபுரத்தில் பட்டு சேலைகளை வாங்க குவிந்த பொதுமக்கள். கடும் போக்குவரத்து நெரிசலால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். தேனி அருகே மனைவியை நடுரோட்டில் தரதரவென இழுத்து சென்று கொலைவெறியுடன் தாக்கிய கணவன். வீடியோவை ஆதாரமாக வைத்து கொடூரனை கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை. தஞ்சை அருகே பாட்டில் பொறுக்கிய பெண்ணை காலணியால் தாக்கிய சம்பவம். தாக்குதல் நடத்திய திமுக பெண் நிர்வாகியின் கணவர் கைது. ஆலங்குடி நெம்மக்கோட்டை சித்தி விநாயகர் கோவிலின் வைரத்தேர் வெள்ளோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. புதுச்சேரியில் திருமண ஆசை காட்டி மருத்துவரிடமிருந்து 34 லட்சம் ரூபாய் மோசடி. அமெரிக்காவை சேர்ந்த பெண்ணிடம் விசாரணை நடத்த சைபர் கிரைம் போலீசார் திட்டம். கர்நாடகாவில் சூடு பிடிக்கும் தேர்தல் பிரச்சாரம். ராகுல்காந்தி பங்கேற்ற பேரணியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்பு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பயணிகள் ரயிலில் தீ விபத்து. பயணிகள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. போலீசாரால் தேடப்பட்டு வந்த காலிஸ்தான் பிரிவினைவாதி அம்ருத்பால் சிங் கைது. மார்ச் 18 தேதி முதல் தேடப்பட்டு வந்த அம்ருத்பால் சிங்கை கைது செய்தது பஞ்சாப் போலீஸ். கைது செய்யப்பட்ட காலிஸ்தான் பிரிவினைவாதி அம்ருத்பால் சிங் திப்ருகர் சிறையில் அடைப்பு. பலத்த பாதுகாப்புடன் அழைத்து சென்ற போலீசார். Thank you.
ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்சில் பயங்கரவாதிகளால் 5 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட இடத்திலிருந்து துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல். பெம்பர்காலி பகுதியில் தோட்டாக்கள் கண்டெடுப்பு. உணவு சமைப்பதில் தனது தாய் தான் நம்பர் ஒன். சோனியா காந்தி குறித்து மனம் திறந்த ராகுல் காந்தி. But she's number two. I'm number three. Wine, tea or coffee? Morning I have coffee, evening I have tea. French dessert? உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கேதர்நாத்தில் கடும் பனிப்பொழிவு. வானிலையை பொறுத்து யாத்திரை மேற்கொள்ள பக்தர்களுக்கு அறிவுறுத்தல். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் விஐபி சாலையில் தலைக்குப்புற கவிழ்ந்த கார். விபத்துக்குள்ளான காரை கண்டதும் தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு விபத்தில் சிக்கியவர்களை மீட்ட முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான். பெங்களூருவில் விராட் கோலியை காண உணவகம் முன் குவிந்த ரசிகர்கள். மனைவி அனுஷ்கா சர்மாவுடன் வெளியே வந்த கோலியை பார்த்து ஆரவாரம். வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் மீது போக்சோ சட்டம் பதிய கோரி மீண்டும் போராட்டம். சூடான் உள்நாட்டுப் போரில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணி தீவிரம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. இந்தோனேஷியாவில் அடுத்தடுத்து இரண்டு முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.1 பதிவு. சேத விவரங்கள் குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை. இரண்டாம் உலகப் போரில் 864 வீரர்களுடன் மூழ்கிய கப்பல் 84 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிப்பு. தென்சீன கடலில் கப்பலை கண்டுபிடித்த கடல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்.